கார்த்திக் எனக்கு தெரிஞ்சிச்சு நீங்க பாத்துட்டே இருந்தீங்க, அதுக்காக தான் மேடத்து கான்ட்ரவர்சி பண்ண போறீங்கதான். நான் வந்து சென்னை சென்னை சென்னைன்னு சென்னை தான் அப்பாக்கணும் சென்னை தான் அப்பாக்கணும் சொல்லி மேடம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க கம்பெனி பேர் மெட்ராஸ் டாக்கிஸ் பா, அதனால சொல்லிட்டாங்கப்பா. சென்னை திரும்பி ஹப்பா ஆகணும் சொன்னேன், அது பேர் ஒண்ணும் பேர் எடுத்துக்காதீங்க. இப்போ டீடைல் சார் இப்ப சொல்லிட்டாரு, எந்த டீடைல் நம்ம ஷேர் பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க, அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் நியாயமான கேள்வி, பதில் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து வரும். நாங்க எங்களோட கோரிக்கையா சொல்லியிருக்கோம், கார்த்திக் சார் நாங்க கொடுத்துருக்க கோரிக்கை எல்லாமே இதெல்லாம் எல்லாமே இருக்கும். அதுல தியாக சார் சொன்ன மாதிரி நாங்கள் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது, எல்லாமே கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. பெகுவரியில் அனௌன்ஸ் பண்ண வரப்போது அப்பயே உங்களுக்கு தெரியும் எந்த அளவு கவர்மெண்ட் அட்வான்ஸாக வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. இல்லை அது எல்லாமே அதை சொல்லிட்டா நீங்கள் எல்லாம் எங்களை எக்ஸ்போஸ் பண்ண சொல்கிறீங்க சார், மன்னிக்கணும். ஏன்னா அது வந்து அவங்க பரிசீலனை ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அறிவிப்பு வந்து நாங்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கோம். டெஃபினட்டாக மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு நல்லது தான் நடக்கும். அதனால் வந்து சென்னையில் நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதெல்லாம் வந்து அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு இருக்குது. அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் டெஃபினட்டாக இன்னொரு மீட்டிங் நடக்கும், அப்போ நாங்கள் விவரமாக எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறோம். அது போக வந்து 19th மார்னிங் இனாகரல் ஃபங்க்ஷன் நீங்கள் கவர் பண்ணலாம். அதே மாதிரி 20th ஈவினிங் வந்து வேலிடிட்டரி ஃபங்க்ஷன் நீங்கள் கவர் பண்ணலாம். டெலிகேட்ஸாக வந்து பார்க்குங்கிற போது நாங்கள் கவரேஜ் ரைட்ஸ் இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துருக்கோம், அதை வந்து அவங்க வந்து மற்ற இவெண்ட்ஸ்லாம் கவர் பண்ணுவாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து டெலிகேட்டாக வரணுன்னா நீங்கள் வந்து இவரை அப்ரோச் பண்ணி வாங்கிக்கலாம் டிக்கெட்ஸ். ஓகே, இல்லை சார் அது என்ன ஜிஎஸ்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சார், அது நாங்கள் அது இல்லை, நாங்கள் வந்து அதை பற்றி நாங்கள் இது பண்ணலாம். தேர் ஆர் அதர் திங்ஸ். நாங்கள் வந்து டெஃபினட்டாக ஏதாவது நல்ல அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் ஒரு மீட்டிங் உங்கள் கூட இருந்து எல்லாத்தையுமே விவரமாக சொல்கிறோம் நாங்கள். சார் 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 அண்ணா, பொன்னியின் செல்வன் வேண்டாம். இந்த ஸ்டியரிங் கமிட்டிலேயே இப்போ வந்து பீனா பால் அங்கே இருக்காங்க கேரளாவில் இருந்து, இப்போ என்ன மாதிரியே விஜயகுமார் அவரும் கேரளா, முகேஷ் அவரும் கேரளா தான், அதுக்கப்புறமா ரமேஷ் அரவிந்த் அவர் வந்து கர்நாடகாவை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் ஸ்வப்னா தத் ஆந்திராவில் இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க எல்லாமே இந்த கமிட்டி, இப்போ நாங்கள் வந்து 4-5 பேர் இருக்கோம் பார்த்தீங்களா, 30 பேர் இருக்காங்கன்னு சொன்னீங்க, அவங்க எல்லாருமே 4 ஸ்டேட்டையும் சேர்ந்தவங்க தான். இன்னொருத்தர் கேட்டார் போன சம்மிட்டுக்கும் இந்த சம்மிட்டுக்கும் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நிறைய பேர் வந்து இந்த சம்மிட்டில் கலந்துக்கணும் அப்படின்னு டெலிகேட்ஸாக அதாவது ஆடியன்ஸில் உட்காந்து கலந்துக்கணும்ன்ட்டு எங்களை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லை, போன சம்மிட்டில் அந்த ஒரு மணி நேரம் மட்டும் பேசிட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு சொன்னவங்க, இந்த தடவை நான் வந்து 2 நாளும் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீராம் ராகவன் அவர் வந்து 2 நாளும் இருப்பார். ஒரு நிமிஷம் நான் பேச விட மாட்டிங்களா பார்த்தீங்களா, அவர் கேள்வி கேட்குறேன் கேள்வி 2 நாளும் அவர் ஸ்ரீராம் ராகவன் அந்தாதவனோட டிரெக்டர் அவர் நான் கேட்டேன் நீங்கள் வந்து 20th வந்தால் போதும்னு, இல்லைல்ல நான் 19th வரேன், 2 நாள் நாங்கள் ஃபுல்லாக நான் அங்கே இருக்கணும். அதே மாதிரி ஐஸ்வர்யா லட்சுமியும் 2 நாளும் நான் ஃபுல்லாக இருந்து எல்லா செஷனையும் பார்க்கணும் அப்படின்றாங்க. ஸோ ஸ்பீக்கர்ஸ்க்கே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த அந்த ஸ்பீச்சை கேட்குறவங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சொல்லுங்க. அது சிவா சார் அண்ணா 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 இது வந்து ஒரு நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷம் இது அண்ணா இது சிஐஐ 2 நாள் கருத்தரங்கம் சினிமாவின் வளர்ச்சி பற்றி நீங்க கேட்குற கேள்வி ரொம்ப கரெக்டான கேள்வி, அது அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல கேட்டேன், இது டிபேட் ஆக வேணாம். இல்லை அவர் ஸ்டீரிங் இல்லை சார், அது அந்த படத்தோட பெர்ஸ்பெக்டிவ்ல கேட்கணும், அவர் ஸ்டீரிங் கமிட்டி மெம்பர் இதில் வேண்டாம். ஏன்னா
இது ஒரு சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு முயற்சியில எல்லாரும் அவங்கவுங்க வேலையை விட்டுட்டு வந்து இது உழைச்சிட்டு இருக்கும் போது நம்ம இது பண்ண வேணாம். ரிக்வஸ்ட் எல்லாருக்குமே சரிந்து சொல்றேன். இப்ப வந்து இந்த சம்மிட் வைக்கிற இமேஜ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் சினிமா இண்டஸ்ட்ரின்னு சொல்றீங்க. நீங்க சுஹாசினி மேடம் சொல்லும் போதே என்ன சொன்னாங்கன்னா, பழைய சினிமா வந்து தமிழ்நாடு தமிழ் சினிமா வந்து இங்க தான் எல்லாமே வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. பட் ரீசெண்டா வர படங்களை பாத்தீங்கன்னா யூசேஜ் ஆஃப் ட்ரக்ஸ் தான் ரொம்ப காரணம். அது இது வந்து இட்ஸ் எ நெசசிட்டி சார், இட் இஸ் எ நெசசிட்டி, தே ஹேவ் டு டிஸ்கஸ் அபௌட் இட். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற படங்களை பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ் இருக்கிறத காட்டலாம் இருக்கு அப்படின்னு சொன்னா பிடிச்சாண்டு. ஆனா யூசேஜ் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து இட் இஸ் ஜஸ்ட் எஜுகேட்டிங் சில்ட்ரன் யங்ஸ்டர்ஸ் அததான் போது. அதை பத்தி நீங்க உங்க டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் நீங்க எடுத்து சொல்லி இட் ஷுட் பி அவாய்டட் தேர். வெரி வெரி குட் பாயிண்ட், வீல் கன்சிடர் இட். வெரி வெரி குட் பாயிண்ட், வீல் கன்சிடர். இல்ல கண்டிப்பா செய்யலாம் சார், நல்ல யோசனை, நல்ல யோசனை. உடனே யோசனை ஏற்றுக்கொள்ளப்பட்டு இது விவாதிக்கப்படும். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.